இருதய துடிப்பு வந்து ரொம்ப குறையும். 30 கீழே போச்சுன்னா மயக்கம் வரும், இதாகும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கருவி மூலமாக கரண்ட்டு கொடுத்து இருதய துடிப்பை கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேஸ்மேக்கர். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து இருதய துடிப்பு ரொம்ப அதிகமாக போகிறோம், 200, 220, 240 அது மாதிரி போகும்போது என்னாகும்னா, இருதயம் அவ்வளோ வேகமாக துடிக்கும் போது உள்ளுக்கு பிளட்டு பம்ப் பண்ணுறதுக்கே ஃபில்லிங் டைமே இருக்காது. அப்போ வந்து என்னாகும், ரத்த ஓட்டம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்ததுனாலும் ரத்த ஓட்டம் குறையிறதுல வந்து மயக்கம் வர்றது இந்த மாதிரியானதெல்லாம் வரணும். மூணாவது விதமான நோய் எப்படின்னா, இருதய துடிப்பு வந்து சீராக இருக்காது, கொஞ்சம் நேரம் வேகமாக துடிக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் துடிக்காது, கயாட்டிக்காகவும் துடிப்பே இருக்காது. மல்டிபிள் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கும் போது என்னாகும்னா, வந்து இருதயம் வந்து கண்ட்ராக்டாக ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தெலாம் வித்தின் 3-4 மினிட்ஸ் நம்ம திருப்பி இருதயத்தை ரீஸ்டார்ட் பண்ணாட்டி பேஷண்ட் இறந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து வாட் கேன் ஹேப்பன். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முறையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நார்மல் கண்டக்ஷன் மூலம் நார்மலாக துடிக்காது. ஸோ ஒவ்வொரு விதமான நோய்க்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. சி, ஹார்ட் அட்டாக் நடக்கிறதுக்கு நிறையா காரணம். இப்போ நாங்கள் சொல்கிறோம், சார் சொன்ன மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இதில் பல நேரத்தில் நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில அவாய்டபுள் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் அன்அவாய்டபுள் ஹார்ட் அட்டாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணவே முடியாது. ஓகே, அதாவது வயசு முதிர்ச்சினால் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் ப்ரிவெண்ட் பண்ணவே முடியாது. நம்மளுடைய நோக்கம் வந்து அவேர்னஸ் பண்ணுறது, அந்த ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகே, அவாய்டபுள் ஹார்ட் அட்டாக்ஸ்னு இருக்குது, அதாவது சின்ன வயசுலேயே ஓகே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாமல், டயட்டோ அல்லது ஒழுங்கான எக்ஸசைஸோ அல்லது ஒழுங்கான ஸ்லீப் ஹேபிட்ஸ் இல்லாமையோ, அதெல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கை நம்ம தவிர்க்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.